வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி அவுட்லாஸ்ட்டோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக 10 பார்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்குள்ளே ஒரு குரூப் வந்து நம்மளை துரத்திட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன கண்டுபிடிச்சோமா அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு ரெண்டு பேண்டேஜ் இருந்துச்சு, அதையும் வந்து எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் துரத்துனானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்கிட்டருந்து தப்பிச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த எலிவேட்டர் வந்து யூஸ் பண்ணி தான் போகணும், வேறு எங்கேயும் ஆப்ஷன் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டர் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ சைடில் ஏதோ வழி இருக்குது, எந்த பக்கம் இருந்து வரும்னு தெரியல. ஸோ அங்கே இது கொடுத்துருக்கேன்னு தெரியல. அந்த ரோப் கார் என்னடா ரோப் கார் இவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஆஹா, கவுந்துருச்சுங்க. ரைட், இவனுங்க வந்துட்டாங்களா. டே, எப்பட்றா இங்கே வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து கீழே போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தா. இவனுங்க பாருங்கள், லிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஜாலியாக வந்து மேலே வந்துட்டானுங்க. நான் எப்பட்றா தப்பிக்கிறது. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து போகணும். அதேமாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு பார்ப்போம். இவனுங்க கண்ணில் மாட்டாமல் இருந்தால் போதுங்க, அதாவது இவங்க கையில் வந்து மாட்டாமல் இருந்தால் போதும். கண்ணில் எல்லாம் ஆல்ரெடி மாட்டியாச்சு. ஐயே, போட போட போட, சீக்கிரம் போட. என்னடா இது இவ்வளோ படிக்கிறியா இருக்குதுங்க. ரைட்டு, போ 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 போ. மொத்தமாக ஒரு குரூப்பாக சுற்றுறானுங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்டிங் பக்கமாக வந்தாச்சு. அதனால் இன்னுமே வந்து சேசிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு. என்னடா ஸ்லோ ஆகிட்டாட்டே, ஏன்டா ஏன்டா இன்னும் திடீர்னு ஸ்லோ ஆகிட்டான். ஓகே, என்னாச்சும் தெரியல, திடீர்னு ஸ்லோ ஆகிட்டான். ஓகே, இந்த டைம் தாங்க மழை மாதிரி பெய்யுது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ பிளட் ட்ரெயின் அப்படி வந்து பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பரவாயில்ல. ஓகே, எப்பாடி இவனுங்களாம் எப்படிலாம் டைவெர்ட் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. டக்குனு போடா ஷப்பாடி. ஓகே, எப்படியும் வந்து கிரேட் எஸ்கேப்புங்க. அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்ற விட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல, எப்படியும் அவனு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மைன் வேலை செய்கிற, அதாவது பாதாளத்துக்கு வந்து போகிறோம். ஸோ 40 அடி கீழே வந்திருக்கிறோம். எவ்வளோ தூரம் கீழே வச்சுருக்காங்கன்னு தெரியல. என்னால் இன்னும் அவளை வந்து காப்பாற்ற முடியும். ஜெஸ், ஓகே, நான் ஜெஸ்ஸா இல்லை இன்னும் அவள் பேர் லின். ஓகே, இவனுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேயே என்ன இருக்கிறாங்க. ஸோ லின்னா ஜெஸ்ஸா அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன்லேயே இருப்பான் போல். ஸோ 80 அடி கீழே வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. எப்படி ஒன்று காப்பாற்றினா சரிங்க. ஆஹா, என்னடா சின்னிருச்சு, எங்கடா பாதி நிப்பாட்டிட்டீங்க. ரைட், ஓகே, கட் பண்ணி விட்டானுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை கில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கட் பண்ணி விட்டானுங்க. ஓகே, ஓ 400 அடி. ரைட்டுங்க. ஸோ 400 அடி கீழே வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆ, இன்னும் போகுதா, எங்கடா போகிறதுக்கு வழி இருக்குன்னு பார்த்தா இந்த மொத்தமாக கீழே போயிட மாட்டேங்கும். ஓகே, எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். 600 அடி போயிடுச்சு. 700. ஸோ 760 வந்து வந்தாச்சு. அப்பாடி, இன்னுங்க 800 அடி கீழே வந்து மைண்டில் வந்து குழி தோண்டி வச்சுருக்கானுங்க. 800 அடி கீழேடா கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்கீங்க, அதுதான் வந்து யாருக்கும் தெரியல. சரி, இப்போ வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். இங்கே வழி இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது, கீழே இருக்குங்க. என்ன லிஃப்ட்டு ஒழுங்காக வேலை செஞ்சுருந்ததுன்னா கரெக்டாக கீழே போய் லேண்ட் ஆகிருக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் நின்றுச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி, ரைட், நம்ம வந்து இந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு அதை தாண்டிட்டு போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் மிஸ் அது. ஓகே, சேவ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இதில் மட்டும் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து நமக்காக தான் முடிஞ்சிருக்கோம். நல்ல வேலை சேஃப் லேண்டிங் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே, இங்கே ஏதாச்சும் பேண்டேஜ். ஓகே, பேண்டேஜ் எல்லாம் ரெண்டு எடுத்தோம், போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எங்கேருந்து எவன் வருவான்னு தெரில. டார்ச் லைட் இருக்குது, பேட்டரி இல்லை. ஸோ ஃபாதர் வேறு லின்னை வந்து தேடிட்டுருக்கிறான். அது போக இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லின்னை வந்து கடத்தி வச்சுருக்கானுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் லின்னுக்கு வந்து ஆபத்து தாங்க. ஆஹா, இங்கே இருக்கிறானுங்களா, அதான் அவனோட இடத்துல அவனுக்கு இல்லாமல் இருப்பானுங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, நம்ம இப்படி போவோம். வெளிச்சம் இந்த பக்கம் தான் இருக்குது, அவனுங்க போன பக்கம் போவானா, நம்ம வந்து வேறு வழியாக போவோம். ஓகே, அவன் லின்னோட சவுண்டு கேட்குதுங்க. லின்னு வந்து கத்துற சவுண்டு கேட்குறாப்பா. நல்ல வேலைங்க உயிரோடு தான் இருக்கிறா. அவனுங்க வேற காப்பாற்ற முடியல அப்படின்னு வேறு சொன்னாங்க. அந்த ஃபாதரோட ஆள் தான் நினைக்கிறேன், அங்கே ஒருத்தன் வந்தான்ல, அவன் வந்து ஃபாதரோட ஆள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒன்று இங்கே எங்கடா இங்கே ஃபேனில் பிடிச்சிருக்கீங்க. ஸோ எக்ஸாஸ்டர் ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குதா பண்ணலாம், நில்லுங்க, ரீட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சந்து இருக்குது இங்கே. ஆஹா, சந்துக்குள்ளே போக முடியல. சரி, ரைட்டு விடுங்க, நம்ம இந்த பக்கம் போவோம். இங்கே பாருங்கள், டேய் என்னடா ஆல்ரெடி 800 அடி கீழே இருக்கிறேன்டா இவனுக்கு, என்னடா. ரைட்டு விடுங்க. ஸோ 800 அடினா கிட்டத்தட்ட ஒரு 850 அந்த மாதிரி போயிட மாட்டேங்கும். ஸோ நீ வந்து ஈவெல்லாம் இல்லை. ஓகே, அவனை வந்து அவனே வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை.
அப்படி எவ்வளோ ஓடி வராங்க இற 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 மலை இற இற ஆஹா டே ஏன்டா இப்படி கிளம்பிட்டீங்க ஓகே ஆனக்கான நல்ல வேலை ஸ்பீடாக போயிட்டான் போல் மின்னல் வேகத்தில் போயிட்டான் ஓகே இதுக்கு மேலே நம்ம நின்றோம்னா நம்ம மாடிக்கும் இது வேறு உழுக போகுதுங்க போ 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 ஆ வழியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுச்சா ரைட்டு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது இங்கே என்ன இருக்குது பேட்டரி தான் இருக்குதா சரி ரைட்டு பேட்டரி வந்து எடுத்துக்குவோம் நல்ல வேலை பேட்டரிக்கு ஒரு இடம் வச்சுருக்கோங்க அப்போ நான் எந்த பக்கம் போகிறது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வழி இருக்குதா ஆமாங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வழி இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்துருவோம் ஓ இந்த இடத்துல இருந்திருக்கானுங்க ஆனால் வந்து எதுக்காக இது வந்து கில் பண்ணுறானுங்க அப்படின்னே தெரியல அவனுங்களே வந்து கில் பண்ணிக்கிறானுங்க ஸோ பசிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்றானுங்களா ஆளுக்கு கில் பண்ணி தெரியலை சரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வழி இல்லையா ஸோ இந்த வில்லேஜில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அந்த மாத்தை வந்து கில் பண்ணிடுறா இல்லை அப்படின்னா வந்து இந்த லின்னை கடத்திட்டு போனால் பார்த்தீங்களா ஸோ அந்த குரூப் வந்து கில் பண்ணிடுது அப்படியே இல்லைன்னா வந்து அந்த ஃபாதரோட ஆளுங்க வந்து கில் பண்ணிடுறானுங்க மொத்தத்தில் இந்த வில்லேஜில் யாருமே உயிரோடு இருக்கிறது இல்லை அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு சரி ரைட்டு இப்போதைக்கு வந்து பேட்டரி கிடச்சிருக்குது எடுத்துருவோம் ஸோ எங்கெங்கே ஷார்ட்கட் பாருங்கள் பாறைக்கு நடுவில் எல்லாம் போக வேண்டியதாக இருக்குது ஓகே என்னடா கையே ஆஹா ஓகே இங்கேருந்து அந்த ஃபாதரோட ஆள் தான் நினைக்கிறேன் பார்த்தா அப்படின்னு இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்கானுங்க எங்கெங்கெல்லாம் வந்து அடி வாங்கியிருக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் வருவானுங்க போல் ஸோ எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு குரூப் இப்போ தான் வந்து ஓடிச்சு அவனுங்க போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே நம்ம வந்து எங்கேயாச்சும் எஸ்கேப் போய் போய் வரணுங்க ஸோ இந்த இடத்துல ஹைட் ஆகிறது கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து பாருங்கள் ஸோ பாக்ஸு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கானுங்க சேஃப்டிக்கு ஸோ டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும்ல அதுக்காக வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து வந்துடலாங்க அட்டா இந்த பக்கம் பேட்டரி இருக்குது சரி இதுவும் நல்ல விஷயந்தான் இடுறா பேட்டரியா ஆஹா அந்த பக்கம் ஆளுங்க இருக்கிறானுங்க தெரியுதா நல்ல வேலை நடுவில் வந்து ஒரு பிளாக் இருக்கனால எஸ்கேப்பு இல்லைன்னா இவனுங்க கண்ணில் மாட்டினோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா முக்கால்வாசி இவனுங்க தான் வந்து தோத்துறானுங்க என்ன அந்த ட்வின்ஸ் இவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாதரோட ஆளுங்க ஓகே ஆஹா வந்துட்டானா வந்துட்டானா வந்துட்டான் ஓகே வந்துட்டாங்க ஓகே போ 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 இருக்கில் வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ டக்குன்னு உள்ளே போய் ஓகே இங்கேயில் வேணாங்க ஸோ இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் வழி இருக்குது ஸோ ஹைட் ஆகிறதுக்கு இடம் இருக்குது ஆக்கிக்க ஸோ ட்ரம்முக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க தெரியாமல் அதுக்குள்ளே இறங்கிட்டேன் சரி பரவாயில்ல விடுங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை இங்கே வேணால் ஹைட் ஆகிக்க வேண்டியதான் இவனுக்கு கையில் மாட்டணும் அப்படின்னா வந்து அவ்வளோதாங்க ஒன்றுமே பண்ண முடியலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெறி குண்டு துரத்துறானுங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து அதாவது லின்னை வந்து காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கில் பண்ணிடுறானுங்க ஸோ அந்த லின்னை வந்து கடத்தி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டெபிலை வந்து வணங்குறவங்க போல் ஸோ ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டெபில் வந்து நம்ம லின் மூலமாக பிறக்குது அப்படின்னு நினச்சி லின்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸோ இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குழந்தையை காப்பாற்றலாம் அப்படிங்கிற வந்து பிளான் பண்ணுறானுங்க எப்படியோ ஒன்று லின்னு சேஃபாக இருந்தால் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம் என்ன நடக்குதுங்கிறது போ போ பார்த்தா தான் தெரியும் ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்களா சேசிங்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இவனுங்க எங்கே ஆளக்கானா வந்தேன் உள்ளே வரலையா அவன் சரி சவுண்டு வந்து கேட்குது பக்கத்தால் தான் எங்கே இருப்பானுங்க போல ஓகே ஓடு 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 ஓடி ஓடி நிற்கவே நிற்காது நின்னா அவ்வளோதான் மாட்டிக்குவோம் ஓகே இதுக்கு மேலே மெதுவாக போய்க்கலாங்க ஏன்னா வந்து இருட்டாக இருக்கிறத பார்த்தாவே வந்து எங்கேயாச்சும் வந்துடுவானுங்களோன்னு தெரியுது எதுக்கு நம்ம சேஃப்டியாகவே போவோம் ஓகே என்னடா வெளிச்சது லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துலலாம் ஓகே இங்கே பாருங்கள் சைடில் அப்படியே என்னடா இத்தனை பேர்த்த வந்து கில் பண்ணி அங்கே பாருங்கள் இது மாதிரி செயின் மாதிரி அங்கேயும் வந்துட்டானுங்க போட 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 திருப்போட ஓகே வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பி விட்ருவானுங்க போல் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சவங்க நினைக்கிறேன் ஸோ இந்த மைண்டில் வந்து வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கில் பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சு செஞ்சுருப்பானுங்க போல் ஓகே போ 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 ஓகே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்க ஸோ இங்கே போய் இந்த டைம் வந்து ஹைட் ஆகிக்கலாம் ஸோ அவங்க வரானுங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகலாம் ஏன்னா வந்து மைக் வந்து ஆன் பண்ணிட்டேன் சவுண்டு அது ஆனில் தான் இருக்குது ஸோ வர்றது தகுந்து நம்ம போகலாம் ஸோ மைண்டில் இருந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நான் அந்த இந்த ஆளுங்க தான் நினச்சேன் ஸோ லின்னை கடத்திட்டு போனால் பார்த்தீங்களா அந்த ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கில் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க நடக்கிற சண்டைகளும் நம்ம வந்து தெரிய மாட்டிக்கிட்டோம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணுமா கம்முன்னு விட்டுருந்தாலும் வச்சுக்கோங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நேரம் ஜாலியாக வந்து சிட்டிக்குள்ளே வந்துருக்கலாம் இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் அது வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம வந்த லிஃப்ட்டு வேறு அதாவது லிஃப்ட்டு வந்து வேலை செய்யலை அதாவது வழி வேறு வழியை வந்து கண்டுபிடிக்கணும் வெளியே போகிறதுக்கு இல்லைன்னா நம்ம இங்கே வந்து மாட்டிக்க வேண்டிதான் நல்லா இவ்வளோ சவுண்டு கேட்குது வந்துடுவானுங்களோ ஓகே டோர் லாக் பண்ணி வச்சிடலாமா
ஆஹா, இன்னும் வேறு டோர் லாக் பண்ணாதாங்க பிரச்சனையை பண்ணுவானுங்க. ஓகே, சவுண்டை காணா. ஆ, இல்லை, வந்துட்டான் 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 வந்துட்டான். போ 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 போயிரு 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 போயிரு, டக்குன்னு உள்ளே போய் ஹைட். சே, பேசாமல் டோரை. ஆ, வந்துட்டான்ண்ணா, முடிஞ்சு பார்த்துட்டாண்ணா. ஓப்பன் பண்ணிட்டான். என்னடா முடிஞ்சுது, போனாத பக்கம். ஐயோ, நல்ல வேலை ஒருத்தன் தாங்க பார்த்துருக்குறான். ஓகே, அந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணிட்டான். ஐயோ, மெதுவாக போயிரு 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 போயிரு. ஓ ஓகே, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் போயிட்டோம். இதே மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனால் போதுங்க. எப்படியோ ஒன்று. எப்பா இவனுங்க பாருங்க, எப்படி இப்படி சுற்றுறானுங்க, எப்படி தான் கண்ணு தெரியுதோ தெரியல. எனக்குலாம் இல்லை, அந்த டார்ச் லைட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போல. ஐயோ, என்ன ஒன்று வருதே. ஓகே, ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கும் போல், நான் அதை ரிட்டர்ன் போய் எடுத்துக்கலாம். என்னவோ வந்துச்சுங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. போய் பார்க்கலாமா? சரி, விடுங்க, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து எதுவும் இல்லை, ஒரே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னக்குது? ஸோ இவங்க அதாவது இங்கே வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களே தங்குறதுக்கான இடமா இல்லை வந்து டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இடமான்னு தெரியல. ஏதோ ஒன்று அங்கங்கே ரூமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூமில் இவனுங்க பண்ணுற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு பேட்ரி, ஒரு ஹைடாகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. வருவானுங்களை துரத்திட்டு சுங்க பாருங்கள், டோரை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பீரை ஒன்று வச்சுருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் நான் தள்ளி விட்டுறலாம்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஆளை காணாம். ஓகே, ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுமா? உள்ளே தான் நிற்கிறேம்மா. என்னாச்சு, உள்ளே வந்த வெளியே போனேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா உள்ளே வந்துட்டு வந்துட்டேன். சரி, சவுண்டு வர காணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுங்க வந்து அதுக்கு மேலே கண் தெரியாமல் போயிட்டானுங்க போல். நல்ல வேலைடா, அதாவது வெளிச்சிருந்தால் வரமாட்டானுங்களோ, அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஏதோ ரெக்கார்ட் ஆகுது. ஓஹோ, ஸோ தள்ளு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட பொம்மை வந்துருக்குது. இருக்கட்டும், ஆக்சுவலாக வந்து இவங்க கதைப்படி இது வந்து பொம்மை இல்லை, உண்மையான குழந்தைங்க இது பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்களை கூட இனிமையாக வந்து இது பண்ணுறானுங்க போல் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறான். சரி, ரைட்டு, இல்லை என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன பண்ணணுமோ தெரியலை. இவனுங்கள்ட்ருந்து எப்படியோ தப்பிக்கணுங்க. எங்கே இருந்தாலும் வந்துடுறானு, திடீர் திடீர்னு இருட்டுக்குள்ளேருந்து வந்துடுறானுங்க. ஓகே, இந்த பக்கம் சைடில் வந்து அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நேராக தான் வந்து போகணும், ஏன்னா வந்து வெளியே போகிறதுக்கு வழி வேறு எதுவும் இல்லை. ரிட்டர்ன் பின்னாடி போக முடியாது, போனோம்னா திருப்பி துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, என்னடா ஜாம் ஆயிடுச்சு மிஷினு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளுமோ அந்த ட்ராக்கு சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் நிற்கும் போல், அதான் வந்துட்டு இதாக முடியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறங்க, இந்த சவுண்டில் இருந்து திடீர்னு வந்தானுங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற வழியும் மறைச்சி வச்சிட்டோம் நம்ம, எப்படியும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எங்கேயாச்சும் வந்து தொலைவிட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சைடில் தள்ளிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போகணும். இந்த வண்டி வந்துச்சு பார்த்திங்களா? ஸோ அந்த வழியாக நம்ம வந்து போகணும். வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்க்கலாமா, எங்கேயாச்சும் வழி இருந்து ஏதாச்சும் உடச்சிட்டு போகுமா? ஆ, எதுவும் இல்லை போலங்க. சரி, ரைட், நம்ம இந்த பக்கமே போகலாம். ஓகே, கொஞ்சம் உட்காந்து போகிற அளவுக்கு தான் கேப் இருக்குது. கரெக்டாக பாருங்கள், அந்த வண்டி வர அளவுக்கு தான் வந்து கேப் இருக்குது. உடச்சிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே வந்து போவோம். ஓகே, நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்ட, நான் வந்து அதை பற்றி உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். நீ எதுவும் சொல்ல வேணாண்டா, போகலாம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம அந்த ஃபாதர் வந்து போன எபிசோடில் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ போன எபிசோட்லேயும் வந்து அந்த ஃபாதர் வந்து ஃபாதரில் அங்கே ஒரு உருவம் வந்து துரத்திட்டுக்கல ஸ்கூலில். ஸோ அவன் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று. ஸோ சாப்டர் 14, ஸோ எண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 13-14 சாப்டர் வந்து வந்தாச்சு, இன்னும் வந்து ஒரு சாப்டர் இருக்குதா ஏதோ ஒன்று. ஸோ ஓகே, இப்போ வந்து வழியை கண்டுபிடிக்கணும். ஆ, சாரி சார், நீங்கள் எழுதி வச்ச பேப்பர் தானா, தெரியாமல் போச்சு. ஓகே, நேராக வந்து போவோம். எங்கே வழியை காணோம்? ஓகே, இதுக்கு மேலே உட்காந்து போகணுமா, பாறைக்கு நடுவில் போகணுமா? டீ, என்னடா இப்படியே போட்றீங்க? இங்கே பாருங்க, அங்கேயும் வந்து எலும்பு கூட இருக்குது. எல்லாம் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிக்க முடியலை. நம்ம மட்டும்தான் அப்படி இப்படி சர்வே பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு வந்து எப்போ வந்து அட்டாக் கொடுக்கறது காத்திருக்கானுங்கன்னு தெரில. என்னடா டீ, கட்டிக்கு இது உளுந்துற போகுதுறா மேலே, ஜாக்கிரதையாக சீக்கிரமாக வந்து போயிடுறா. ஓகே, போ 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 போ. ஸோ அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வந்தாச்சா இல்லையா? நான் பாட்டு கிலோமீட்டர் கணக்கில் பாறைக்கு நடுவுலேயே வந்து போயிட்டுருக்குறேங்க. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னடா சவுண்டு இது? ஓகே, அந்த இடமே வந்து அப்படியே ஆடுதுங்க. ஸோ வைப்ரேஷனில், ஆனால் 800 கீழே இருக்கிறமில்ல, எப்படி வந்து இந்த இடத்துல தாக்கு பிடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் வந்து உள்ளே நடுவில் மாட்டினா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, போவோம், இந்த பக்கம்தான் போகணும், வேறு எதுவும் வழி இல்லை. பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா என்னங்க பண்ணுறது?
பேட்டரி அங்கே கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ப முடியாது. ஓகே, எவ்வளோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டுருக்கிறான், ஆளுங்க இருக்கானுங்களோ. இதுக்கு மெதுவாகவே போகலாம், இதுக்கு மேலே ஓடி போனோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்தாலும் ஓடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ பாட்டு தாங்க பாடிட்டுருக்கிறான். என்னடா போயிட்டே இருக்குது, சவுண்டு மட்டும் வந்துச்சு, வாரம் கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு இருக்குது. ஓகே, ஒயர் இருக்குது, ஆனால் வந்து ஒயர் கனெக்ஷன் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து மைனில் வேலை செய்யறதுனால வந்து வச்சுருக்காங்க, மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் வந்து எல்லாம் பண்ணியும் வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணலாமா, உள்ளே தான் கேட்குது. ஓகே, உள்ளே எதுவும் இல்லை. ஆனால் பாட்டு பாடின வைங்க, நம்ம வரோம்னு தெரிஞ்சு கதவு திறந்தோன்னே ஓடி போயிருப்பானுங்க. இந்த இருட்டுக்குள்ளே என்ன தெரியுது, இருக்கிறானுங்களா இல்லையானே தெரியல. சரி, இப்போதைக்கு ஏதோ ரெக்கார்ட் ஆகுது, என்னங்கிறத பார்த்துருவோம். லவ்விங் அண்ட் ஹேட்டிங் காட் இஸ் சேம் திங், அதாவது விரும்புகிறதும் வெறுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான். அதாவது அதுக்காக வந்து குழந்தைங்களே வந்து கில் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்குறான். சரி, ஸோ இங்கே யாரையும் ஒரு ரெண்டு பேர்த்த வந்து இது பண்ணி வச்சுருக்கானுங்க, எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சுருக்கானுங்க. ஒருத்தர் இங்கே இந்த இடத்துல இருந்த மனுஷங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனுங்க வந்து உயிரோட உள்ளே போகல, யாரையும் வந்தாலும் விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, ஏன் வைப்ரேஷன் ஆகுது, இதில் வேறு கத்திர சவுண்டு வேறு கேட்குது. அப்பாடி வந்தாச்சு, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஸோ லின்னு உயிரோடு இருக்கிறாளா, அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலைங்க. நம்ம பாட்டுக்கு 800 அடி கீழே வந்துட்டு அவனை நம்பி அவன் அந்த சர்ச்சில் வந்து ஒருத்தர் சொன்ன பார்த்திங்களா, அதை கேட்டு தான் அந்த மைனுக்கே வந்து வரோம். ஓகே, வெளிச்சம் விட்டு விட்டு வருது, அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ண முடியுமா? ஓகே, முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சுங்க. தண்ணி அச்சோச்சோ. ஓகே, எவனோ ஒருத்தர் வந்துட்டாங்க, குடிச்சிட்டான், வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே, கதைப்படி தானா? ஆமாங்க. ஸோ கதைப்படி, நீ லீல வந்து என்ன பண்ண, அவன் எங்கே இருக்கிறா, எங்கே மூஞ்சி பார்க்க முடியல போன தோகம். அடே என்னங்கடா நீங்கள், நீ உன்னோட ஓகே அப்பிடைட்டோட கிரியேச்சர்ஸ் ஆமாம், நான் வந்து உன்னோட உண்மையான முகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உன்னோட குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து பிறக்க போகுது. லின் எங்கே மதர் அவனை வந்து எரிச்சுங்க. ஓகே, அந்த குரூப் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து சொல்லியிருக்கானுங்க, இவனை வந்து எரிச்சிடறதாம். ஓகே, உயிரோட விட்டு அவன் லின் எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவோங்கிறதுனால வந்து எரிக்க சொல்கிறானுங்க. அது சரி. ஸோ இந்த உலகத்துக்கு வந்து உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்க்கை வந்து நான் போட்டுட்டு வரேன், நீ வந்து உன்னோட உண்மையான முகத்தை வந்து காட்டு, உன்னோட உண்மையான முகத்தை காட்டு அப்படின்னா. டே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு முகம் தான்டா, இதில் வேறு உண்மையான முகத்தை வந்து காட்டுறதாம்பாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு ராஜா போல. ஓகே, ராஜாவா ராணியா? ஓ, இந்த கேரக்டராங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லின்னை வந்து அந்த செகண்ட் டைம் வந்து கடத்திப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்ச்சில் வந்து பார்ப்போம். ஸோ அவங்ககிட்டருந்து தப்பிச்சு லின் வந்து வெளியே வருவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கடத்திட்டு போகிறது வந்து இவனுங்க தான். ஓகே, ஏதோ கல் விழுந்து தப்பிச்சு மேடம் மேடம் தெரியாமல் போச்சு. ஓகே, சீக்கிரம் போட 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 போட, சீக்கிரம் போட. ஆஹாஹா, நல்ல வேலை பக்கத்தில் இருந்தவங்களாம் விழுந்துட்டானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, வழி எங்கடா இருக்குது, கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோமா? ஓகே, பின்னாடி பெரிய சேசிங்க இருக்குதுங்க, முக்கியமான ஆளுங்க இது. ஓகே, போய் அடி வாங்கிடாத. ஓகே, பேண்டேஜ் போட்டு ஹீல் பண்ணுறது கூட நேரம் இல்லைங்க, அந்தளவுக்கு மோசமாக வந்து ஓடிட்டுருக்குறோம். ஓகே, அதே மாதிரி ஸ்டக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கைஸ். ஸோ ஆளுக்கு வரக்கானா, இந்த பக்கம் எதுவும் இல்லை, பேட்டரி ஏதாச்சும் இருக்கா? ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே நினைக்கிறேங்க. அதே மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் சுற்று வழியில் வந்து நம்மளே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டக்கு ஆஹா, வழியை அடைச்சி போச்சு. இப்போ எப்படி போகிறது, என்னடா ரெண்டு பக்கம் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க, எங்கடா எங்கேயோ வழி கேட்டுது. ஓகே, இங்கே என்னதுங்க, இங்கே வந்து உள்ளே புகுந்து வந்துட்டுருக்குறோம். ஊஹோ, நடுவில் ஒரு பிளாங்கை போட்டு வச்சுருக்காங்க, நல்ல வேலை அந்த பிளாங்கை போட்டு வச்சுருந்தாங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. நல்ல வேலை செஞ்சிங்கடா. ஸோ அந்த ஒயர் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன், வெளிச்சம் விட்டு விட்டு வருது. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது. ஸோ பேட்டரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டரி இருக்க வேண்டியது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி இல்லை. ஓகே, இங்கே எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நடுவில் வந்து ஒரு வழியை பார்த்தோம்ல, இந்த வழியாக தான் வந்து போகணும். ஓகே, தண்ணிக்குள்ளையா? ஆமாங்க, தண்ணிக்குள்ளே. இப்போ அடுத்தது, ஓகே இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது, எடுத்துக்குவோம்.
நல்ல வேலை பேட்டரி இந்த இடத்துல கொடுக்குறாங்க, அது வரைக்கும் நல்லது. அங்கங்கே பேட்டரி வச்சுருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ வசதியாக போச்சு. ஓகே, சைடில் எதுவும் இல்லை. ஸோ இந்த வழியை தொடர்ந்து போக வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து தண்ணிக்கடியில் வந்து போயிடுறதாம்மா. அப்போ தான் வந்து மறைஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து ஆள் சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தரை பார்த்தோம்ல, அவன் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஒயராக இருக்குதுங்க. ஸோ அந்த அனைமா வந்து அந்த வழியாக தான் வந்து போகணும். இதுக்கான பவர் சப்ளை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே வந்து ஒயர் போகுது. ஸோ அப்படியே வந்து போவோம், ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போக. ஓகே, சைடில் வந்து இருக்குதா, அந்த பக்கம் போய் எவனாச்சும் வந்துட போகிறான்னு சொல்லி போட்டு கீழே கொஞ்சம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆஹா, வெளியே வந்துடவா இல்லையா, இந்தங்க போகுதா இல்லையான்னு தெரியுமா. வேறு தண்ணிக்கு போனால் மெதுவாக போகிறாங்க. ஓகே, இதை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ மெயின் சுவிட்சை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அச்சு, ஏன் என்னடா மே சுவிட்சை போட்டு இந்த படம் என்னென்ன அடிக்கிறீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த வழியாக வந்து போயிடலாமா. ஓகே, பின்னாடி வேறு வரான். ஸோ இன்னும் பவர் சப்ளை இருக்குதுங்க, லைட்லாம் எரிஞ்சுட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே வந்து பவர் வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து ஆஃப் பண்ணணும். ஓகே, இவனுக்கு வேறு வரானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேண்டேஜ் போடுவோம். எடுத்து வந்து பேண்டேஜ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பேண்டேஜ் தேவைப்படும் அடி வாங்கணும் அப்படின்னா. ஓகே, எங்கேயாச்சும் வந்து ஹைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் ஓகே, இது நம்ம ஆரம்பித்த இடம். ஆரம்பித்த இடத்துக்கே வந்து வந்தாச்சு, திருப்பியெல்லாம் ஓட முடியாது. அதான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்காங்களே. சரி, நம்ம ஓகே வரான் வரான் வரான், அவன் இப்படி வரட்டும், நம்ம இப்படி போயிடலாம். இப்படி தான் சுற்றி போகணுங்க. அதேமாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கைஸ். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் லைட்டாக வந்து கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அவன் அந்த பக்கம் தொலை விட்டுக்கிட்டோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து போயிடலாம். ஆல்ரெடி இங்கே சைலண்ட்டாக போகிறது, அந்த தண்ணி ஊர்பட்ட சவுண்ட் வருது. எப்படியோ ஒன்று பின்னாடி துரத்தாமல் இருந்தால் போதுங்க. ஓகே, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிளிங்க் ஆகிருக்குது, அந்த இன்னொரு பவர். இவன் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்தான் நினைக்கிறேன். அதனால் இங்கே தான் எங்கேயாச்சும் வந்து இருக்கும் ரெண்டாவது இதுவும். ஓகே, இந்த இங்கே இருக்குதுங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வழியை வந்து போனால். ஓகே, சைடில் ஒரு பேட்டரி இருக்குது, பேட்டரி முக்கியம், எடுத்துக்குவோம். ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. சப்போஸ் வந்தானா தண்ணிக்குள்ளே உள்ளே இறங்குற வழிதாங்க, வேறு வழி இல்லை. அவனுங்களே அதான் சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து ஹைட் ஆகிக்கிங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆளுங்க இருந்திருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல வந்தனால அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல். சரி, நம்ம வந்து அப்படியே போவோம். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே என்னாச்சு வச்சுருக்கீங்களா, ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணு, வந்துட போகிறான். எப்படி இருந்தாலும் மேலே லாக் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து லாக்கு போடாமல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேண்டேஜ் சூப்பர் சூப்பர் பேண்டேஜ், எறா பேண்டேஜ். பேண்டேஜ் இப்போ தான் இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேண்டேஜ் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஒரு பேண்டேஜ் இருக்குது, இன்னொரு பேண்டேஜ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுவோம். ஓகே, எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து பேண்டேஜ் பேட்டரி இருந்திருக்கும் போல், பட் நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து கிடைக்கல, பேண்டேஜ் மட்டும் கிடச்சிருக்குது. இப்போ வந்து அந்த பவர் சப்ளை ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எர்த் அடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்து போகணும். ஆனால் இந்த இடம் பாருங்கள், நம்ம அந்த இடத்துக்கு போனோம் பார்த்திங்களா, அதாவது இடத்த அடிச்சது பார்த்திங்களா, அந்த இடம் மட்டும்தான் தண்ணியில் பட்டு இதாக இருக்குது, ஷாக் அடிச்சிருக்குது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கல, அது வரைக்கும் சேஃபு. இல்லை இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி இறங்கினாவே ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, வந்துடுற இது போகிறாங்க, இப்போதைக்கு வரல. ஓகே, இங்கெல்லாம் லைட்லாம் ஆஃப் ஆச்சு பார்த்திங்களா. அச்சோ, வந்துட்டானே வந்துட்டானே, டேய் என்னடா நீ கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிருந்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படியே உள்ளே போயிருப்பா, ஏன்டா அப்படி பண்ணுற. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து இந்த ரூம்குள்ளே வந்து போய்க்கலாங்க. ஓகே, தண்ணிக்குள்ளே ரொம்ப மெதுவாக போகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, வரானா, வரான்னு நினைக்கிறேன். ஓகே, டோர் லாக் பண்ணுவோம், டோர் லாக் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து வந்துடுவான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் போய் நின்றுக்கலாம், ஓரமாக போய் நின்றுட்டோம்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவன் எந்த ஓகே எந்த பக்கம்டா வர, வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. ஓகே, நீ அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நான் இந்த பக்கம் ஓடி போயிடுறேன். ஓகே, பாடி பண்ணுறது தப்பிக்கிறதுக்குள்ள போகும்போது நான் ஏறிடுங்க, எங்கே போனாலும் வந்துடுறானுங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேசிங் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ லேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ரெசல்யூஷன் வந்து இது வரைக்கும் ட்ராப் ஆகல, மேபி அதுவும் ட்ராப் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் ட்ராப் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ லைட்டாக லேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க மேபி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, லாங் ஜம்ப் ஆடுறா, லாங் ஜம்ப்பு அப்படி வந்தாச்சுங்க. ஓகே, மேலே ஏறுறா, சேவ் பாயிண்ட் வந்து வந்துருச்சு. இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வழியை கண்டுபிடிக்கணும். லின் வந்து இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு தெரியல. ஓகே, ஒயர் வந்து போகுது, இன்னும் வந்து வேறு எங்கேயோ ரூம் வந்து வச்சுருக்காங்க போலங்க. ஓ,
ஸோ கேபிள்ஸ் பாருங்கள் எங்கெங்கே வந்து மறைச்சி வச்சுருக்கானுங்க அப்படின்னு. இது எந்த இடம்டா? ஓகே, எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு வழியும் வச்சு நான் எப்படா போகிறது? ஓகே, இந்த பக்கம் தள்ளு வண்டி இருக்குது, நம்ம வந்து தள்ளிட்டு போயிடுவோம். ஓகே, இங்கே சைடில் எதுவுமே இல்லையே. ஒருவேளை நம்ம தள்ளி விட்டுமே, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் இதெல்லாம் வந்துருந்துச்சு, ஸோ கிராஸ் எல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து எதுவுமே இல்லை, வெறும் வண்டி தான் இருக்குது. சரி விடுங்க, வேறு வழியாக இருந்தாலும் சரி, இல்லை அதே வழியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வழி கிடச்சா சரி. ஓகே, இது வேறங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு லாக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, பட் இப்போ வந்து பாருங்கள் எதுவும் இல்லை. ஸோ இது வேறு எதோட. ஓகே, வண்டி என்ன திரும்பி வந்துருச்சு. இந்த பக்கம் அப்படி என்னடா இருந்துச்சு திருப்பி இருக்குன்னு வர்றதுக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்களா கவனிக்காமல் போயிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேண்டேஜ், ஸோ சைடில் வந்து ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ பேண்டேஜ் பேட்டரி கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பேட்டரி நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓ, கல் இருக்குதுங்க, அதுதான் திருப்பி வந்துருச்சு. இல்லைன்னா வண்டி பாட்டுக்கு அப்படியே வந்து போயிருக்கும், அதுவும் நல்லது தான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இழுத்து பின்னாடி. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து போகணுங்க இப்போது. ஸோ ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்து அந்த இதை வந்து நம்மளை வந்து உடச்சி விட்ருங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் நில்லுங்க, அந்த பக்கம் போய் ஃபஸ்ட்டு ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இழுத்து விடலாம். ஏன்னா வந்து திருப்பி வந்து லைன்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம், திருப்பி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு வரணும். ஓகே, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு வந்து நம்ம அதை தள்ளி விட்டோம் அப்படின்னா வந்து இந்த தள்ளு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வழியை வந்து உருவாக்கி விட்றோம். அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். கண்டிப்பாக வந்து மைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடம் மட்டும் எக்ஸிட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வேறு இடம் எக்ஸிட் இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஐயோ, யாரோ ஒருத்தர் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இவன் வேறு அந்த அப்படியே ஓடி வந்தான்ல, அவன் தான் நினைக்கிறேங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி போகுது. ஓகே, நேராக வந்து வழி இல்லை, பட் வழி இருந்திருக்கணும். நம்ம வண்டி தள்ளி விட்டது இங்கே வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, இங்கே ஒரு நேராக வழி போகுது. ஓகே, வழி எதுவும் இல்லையா. சரி, நம்ம இப்படியே வந்து போவோம். ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம இந்த பக்கம் போயிட்டு வந்தனா ஏதாவது விழுந்த மாதிரி சவுண்டு கிடைச்சா, அதனால ஏதாவது போயிருக்கும்னு நினச்சா. அங்கே விழுந்துட்டேன் விழுந்துட்டேன், அவ்வளோதானா? ஓகே, சேவ் ஆயிடுச்சுங்க. அனிமே வந்து கீழே தான் இருக்க மாட்டேங்கும், ஏன்னா வந்து படிக்கட்டு வந்து காட்டுச்சு. நம்ம வந்து அந்த பக்கம் ஓரமாக போயிட்டு அந்த படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி கீழே விழுந்துட்டோம் மறுபடியும் 800 அடி. ஓகே, இது பார்த்திங்களா, இது எங்கேயும் வேறு எதோ வழி. இன்னும் வந்து 800 அடியிலே தான் இருக்கிறோம், அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் அது கீழே வந்து போகாமல் இருக்கிறோமே, இன்னும் அது வரைக்கும் சேஃப் தாங்க. ஓகே, அச்சு அச்சு வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. ஓகே, கீழே குமிடா, கீழே குமிடா, அட டக்குன்னு குமிடா. யாரா சே, அடி வாங்காமல் போயிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. எப்படியாச்சும் அடி வாங்க. ஓகே, ஆ வராங்க வராங்க, அவனும் வரானா? ஓகே, போ 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 போ, அந்த குயின் நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பேசலான்ல, உன்னை வந்து உன்னோட உண்மையான முகத்தை காட்டு அப்படின்னு சொன்னான்ல, அவள் தான் நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடு 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 அப்படின்னு ஓட வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. எப்படியோ ஒன்று தப்பிச்சா போதுங்க. ஆனால் வந்து சுற்றி சுற்றி எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஓகே, இங்கே வராங்க வராங்க, வந்துட்டு தாங்க இருக்கிறான். இதில் வேறு தீப்பந்தம் வேறு கையில், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் தெரியறதுக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்ச் லைட் வச்சுருக்க மாதிரி தீப்பந்தத்தை வச்சு சமாளிச்சுக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் இங்கே வந்து சர்வே பண்ணிகிட்டு இருந்துருக்காங்களா? ஓகே, இங்கே எங்கே வழி இருக்குது? ஓகே, இங்கே எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ மேடம் மேடம், ஐயோ வழி கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க. என்னங்க பண்ணால், என்ன ஒரு திருப்பி திருப்பி ஒரு அடி அடிச்சா போல, ஒரே அடியை முடிஞ்சிச்சு. ஸோ சேட், எங்கேருந்து வருது? இங்கேருந்தா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஓகே வேணாம் விடுங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் தூரம் தானே, நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் அவன் வருவான்னு தெரியும். ஸோ அவன் வரதுக்கு முன்னாடி பதிவு வந்து டக்குன்னு வந்து போயிடலாம். இப்படி தான் வந்து பண்ணியாகணும். நான் கூட கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு நினச்சேன், சேவ் பாயிண்ட் அந்த கீரை விழுந்தோம்ல அங்கேருந்து கண்டினியூ ஆயிருக்குது. போடா போடா, ஏன்டா நின்றுக்கிட்டேன்? இது வேறு சைடில் வந்து கல்லில் இடித்தாலும் அப்படியே வந்து நின்றுக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, பூ 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 மாட்டினேன், மறுபடியும் ஒரே அடி தான். ஸோ அந்த பக்கம் வழி இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போச்சுங்க.
தெரிஞ்சிருந்தா பேசாமல் நான் வந்து ரைட் சைடு போயிருப்பேன், தெரியாமல் அந்த பக்கம் லெஃப்டில் போய் பார்த்துட்டு கரெக்டாக வந்து இவ வந்துட்டு ஆகணும். ஸோ அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கிறோம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய எபிசோடு இது வரைக்கும் எல்லா சின்ன சின்ன எபிசோட்லேயும் எங்கடா வழி காணா டே வழி 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 இல்லை வேலை இருக்குது இருக்குது போயிடுறோம். ஓகே பிளாங்க் மேலே நடக்க விட்றாங்க. ஸோ நம்ம விளையாண்ட எல்லா எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஃபஸ்ட்டு எபிசோடு ஆமாம் ஃபஸ்ட் எபிசோட்லேயும் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லா எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் ஆஹா தாண்டதுக்குள்ளே தள்ளி விட்டாங்க நான் கீழே. ஓகே கதைப்படி தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஸோ கதைப்படி தான். ஸோ இந்த எபிசோடு மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கே வந்து போகாமல் இருக்கிறோம். ஸோ சுயநினைவுலேயே இருக்கிறான் கனவுக்கு வந்து போகாமல் இருக்கிறான். ஓகே லைட்டு போட்டால் தான் கண்டு தெரியுமா, கீழே இருக்கிறவா மேலே இருக்கிறவா ஒன்றுமே தெரியலையேங்க. ஓகே இப்போ தான் தெரியுது, ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க வேறதில்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கேன்னா இல்லை இதாகிட்டேனோ ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பேட்டரி வந்து ஆன் பண்ண முடியிட்டேன். ஸோ பேட்டரி ஆன் பண்ணாலும் இங்கே என்ன தெரியுது ஒன்றுமே தெரியல, ஏதோ பக்கத்தில் இது இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம வந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வழி இருக்குதுங்க. ஸோ இந்த பக்கம் ஓகே அந்த பக்கம்லாம் பாறை தான் இருக்குது. ஓகே வேணாம் வேணாம் அவனை போயிரு 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 பின்னாடி இது வந்துட போகிறான். ஏன்னா பின்னாடி வந்து திருப்பி ஜம்ப் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்டுச்சு, கண்டிப்பாக வந்து நம்மளை பார்த்துட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணாலும் பண்ணியிருப்பா. அதனால வந்து ஜாக்கிரதையாக தான் போகணும். ஓகே இந்த பக்கம் எங்கடா வழி இருக்குது. ஓகே சைடில் வந்து வெளிச்சம் இருக்குது, வெளிச்சத்தை பார்த்து போகணுமா. ஆ சூப்பருங்க டக்குனு ஏறி 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 மேலே ஏறி. ஸோ இங்கே மேலே ஏறுறான் ஸ்கூலில் எங்கேயாச்சும் மேலே ஏறுற மாதிரி வச்சிடாதீங்கப்பா. இந்த சாப்டரில் தான் நான் வந்து ஸ்கூல்லே போகாமல் வந்து தப்பிச்சிட்டுருக்கிறேன். ஓகே இங்கே இங்கே இருக்குதா வழி. ஸோ இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர்த்துக்கிட்ட அடி வாங்க வேண்டியது உதவ வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்கே தான் கொண்டு போய் வச்சுருக்காங்களே இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஓகே மறுபடியும் ஆஹா ஸோ பிரேக் ஆகுது மேபி ரெசல்யூஷன். ஆமாம் ரெசல்யூஷன் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே ஏறுற மேலே மேலே வேறு ஆள் போகிறாங்க அவங்க கண்ணில் வேற படாமல் போகணுங்க. அதேமாதிரி வந்து அவள் தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களோட ஆளான்னு தெரியல. ஸோ அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு ஹெட்டு. ஸோ அவள் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து லின்னை கடத்திட்டு போகும்போது எனக்கு ஒரு அம்மா கிடச்சிட்டாங்க நான் வந்து ஒன்று அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் அவள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மீட் பண்ணிட்டோம். பட் லின்னை தான் இன்னும் காப்பாற்ற முடியல, எங்கே இருக்கிறான்னு தெரியல கண்டுபிடிப்போம். இது வேறு மெதுவாக போகணுங்க ஏன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் நான் இருந்தாலும் கீழே விழுந்துருவோம் அதனால ஜாக்கிரதையாக போகணும். ஸோ அந்த பிளாங்கில் ஈஸியாக போய்ட்டோம், இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க. ஓகே ஜம்ப் பண்ணுறா அப்படி வந்தாச்சு. நீ அடுத்தது எங்கே இருக்குது வழி எங்கடா இந்த பக்கம் எதுவும் வழி இல்லை. ஓகே என்ன மேலே ஏறணுமா கீழே எங்கேயும் வழி இல்லைங்க. ஸோ மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் எங்கே மேலே குதிக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷனே இல்லை. இது வேறு கிளைமேக்ஸில் தான் இந்த ஹேங்கல் ஆகணுமா. ஓகே இங்கே எதுவும் ஜம்ப் ஆகலை. ஓகே இந்த பக்கம் இருக்குது வழி ஏறுறா மேலே ஏறுறா டக்குன்னு ஏறுறா. ஓகே என்னடா பிளாங்க் மேலே நடக்க விட்றீங்க. ஸோ எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி போய் கிடக்குது. இவனுங்க பண்ண வேலையாக தாங்க இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து நடந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி வச்சுருப்பானுங்க. இல்லை வந்து இந்த இடத்துல பெரிய சண்டையாக நடந்திருக்கும் இங்கே இருக்கிற ஆளுங்க கூட, அதனால எல்லாம் உடஞ்சி போச்சா இல்லை வந்து இத்து போச்சான்னு தெரியல ஏதோ ஒன்று. ஸோ ரயில்வே ட்ராக்ல இருக்குங்க கண்டிப்பாக வந்து அது இதாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவனுக்கு தான் உடச்சிருப்பானுங்க யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். ஓகே அங்கே வெளிச்சிருக்குதுங்க இப்போயாச்சும் வந்தமா இல்லையா. ஓகே இங்கே ஒரு பேப்பர், யாரா பேப்பர் இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ சாப்டர் 15 15வது சாப்டருக்கான இது. ஸோ இங்கேருந்து லின்னை வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ஃபாதர் ஆளுங்க வந்து துரத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்கள்டிருந்தும் காப்பாற்றணும், எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்ததே தப்பாக போச்சுங்க, தெரியாமல் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். அவன் ஏஞ்சலுங்கிறான், இவன் வந்து மதர் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டுருக்கிறான். எப்படிலாம் காப்பாற்ற வேண்டியது. ஓகே திருப்பி ஜம்ப் பண்ணும்போது எவனாச்சும் வந்துடுவானோ. ஆஹா வந்துட்டான் ஆயிட். ஏய் என்னடா அது தண்ணி அடிக்கிறியா மூஞ்சில. சூப்பர் கேமரா கையில் வாங்கிட்டு போயிட்டாங்க, கேமரா தானே வாங்கிட்டு போனான்.
டே அது கேமராவில் உங்களுக்கு ஏன்டா என்னடா இருக்குது, கேமரா எடுத்துகிட்டு போயிடுறீங்க, நான் கூட கேமரா எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க, இங்கே நடந்த விஷயம் யாருக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறது பண்ணுறாங்களா? ஓகே, நம்மளால் வந்து கேமரா வந்து எடுக்க முடியல, ஆப்ஷன் வந்து வரல, ஸோ மயக்கத்துலேயே அப்படியே வந்து நடந்து போக வேண்டியதாங்க. ஓகே, என்ன ஒரு குரூப் அங்கே சுற்றிட்டுருக்குறாங்க, லின்னுங்க, ஸோ லின்னு கடத்தி வச்சு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்கானுங்க போல், அப்படி தான் நினைக்கிறேன். அவன் வந்து வந்துட்டான், உன்னோட அது உன்னோட குழந்தைக்கான அப்பா அவன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன்டா டி, ஸோ இன்னும் நல்ல வேலைங்க உயிரோடு தான் இருக்கிறா, அவன் இதை சொன்னான் பார்த்தீங்களா, காப்பாற்ற முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேர்த்துட்டு இருந்து எப்படி காப்பாற்றுவானுங்க அவனுங்க, நம்மளே இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கிறோம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும், ஸோ ஒரு சேவ் பாயிண்ட் வரட்டுங்க, நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னமோ பண்ணுறானுங்க, ஆனால் ஒன்றுமே தெரியல, நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாராக இருக்குதா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, அவள் வேறு காப்பாற்ற சொல்கிறான், ரைட்டு போட்டு மிதி மிதி நிஷ்கிற போகிறாங்க. ஓகே, என்ன வேறு காப்பாற்ற முடியல. ஓகே, எப்படி தப்பிக்கிறது இப்போது, என்னங்க ஜெசிகா, ஓகே ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேங்க. ஓகே, சேவ் பாயிண்ட் வந்துருச்சு கைஸ். ஸோ இதோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பார்ட் வந்து கண்டிப்பாக எண்டிங்காக தான் இருக்கும், ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வழக்கம் போல் வந்து வரும். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேம் வந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.